எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது கேரளா ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு ஊறுகாயோட ரெசிபி தான் உலுவா நாரங்க. உலுவா அப்படின்னு சொன்னால் வெந்தயம், நாரங்க அப்படின்னு சொல்கிறது எலும்பிச்சம்பழம். வெந்தயம் நிறைய சேர்த்து வறுத்தெடுத்த எலும்பிச்சம்பழத்துக்குள்ளே மசாலா ஃபில் பண்ணி செய்கிற ஒரு ஊறுகாயோட ரெசிபி தான் இது. 3 வருஷம் வரைக்கெல்லாம் நம்ம இது கெடாமல் வைக்க முடியும். அதனாலே நம்ம இது செஞ்செடுக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக ஒரு 5 கிலோ எலும்பிச்சம்பழம் அந்த மாதிரி தான் எப்போவுமே செஞ்செடுத்து வைக்கிறது. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது 1 கிலோ எலும்பிச்சம்பழத்தில் எப்படி இந்த ஊறுகாய் செய்யலான்னு தான். அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக கிடைக்கும். அதிகமாக செய்யணும்னா அது வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி செய்யலாம். 1 கிலோ எலும்பிச்சம்பழம் நல்லா கழுகி ஒரு நீட்டாக இருக்கிற துணி வச்சு தண்ணி ஃபுல்லாக தொடச்செடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்யும்போது இதில் எங்கேயுமே தண்ணி படக்கூடாது. தண்ணி பட்டுருச்சுன்னா கெட்டு போயிடும். அதே மாதிரி இதில் கசப்படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸு, வினேகர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. அதனால் தண்ணி படாமே பார்த்து பண்ணிக்கோங்க. எலும்பிச்சம்பழம் நல்லா கழுகி தொடச்செடுத்து வச்சிருக்கு. தண்ணி இல்லாத நீட்டாக இருக்கிற ஒரு பிளேட்டில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. இது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து தொடச்செடுத்து வச்சிருக்கிற எலும்பிச்சம்பழம் அதுக்குள்ளே போட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. நல்லா அமர்த்தி தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது இந்த எலும்பிச்சம்பழத்தில் இருக்கிற கசப்பு வந்து கம்மியாயிடும். இதுக்கப்புறம் இந்த எலும்பிச்சம்பழம் நம்ம எண்ணெயில் வறுத்தெடுக்கணும். அந்த டைமில் இதோட தோல் சீக்கிரம் வெடித்து அதிகமாக இருக்கிற ஜூஸ் வந்து வெளியே வர்றதுக்கும் இந்த மாதிரி சர்க்கரை உப்பு தேய்ச்சி வைக்கிறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி நெடுத்து சேர்க்கிறேன். மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா 1 டைம் இதே மாதிரி தடவி விட்டதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்காக அடிகட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரம் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கு. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் மஞ்சத்தூள் உப்பு சர்க்கரை எல்லாம் தேய்ச்சி வச்சுருக்கிற எலும்பிச்சம்பழம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது வறுத்தெடுத்துக்கலாம். தீ கம்மி பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. இடையில இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எல்லா எலும்பிச்சம்பழமும் நல்லா சூடாகி இதோட தோல் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். தோல் வெடித்து அதுக்குள்ளே இருந்து ஜூஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது நம்ம இது நல்லா செஞ்சு பழக்கம் இருக்கும்போது இது வெடிக்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் வெடிச்சிடும். இல்லை நீங்கள் முதல்ல தான் செய்கிற அப்படின்னா இது வெடித்து இதிலிருந்து இதே மாதிரி ஜூஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும்போது அந்த வெடித்த எலும்பிச்சம்பழம் ஒன்று ஒன்றா எடுத்து தனியாக பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒன்றா வெடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிடுச்சு அப்படின்னா சில டைம் வந்து ஜூஸ் ஃபுல்லாக வெளியே போயிடும், எலும்பிச்சம்பழம் ட்ரை ஆகி போயிடும். இப்போ நான் அந்த மாதிரி எடுத்து வைக்கலை. இதெல்லாம் ஒன்றா வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒன்றா தான் இதை நான் தீ ஆஃப் பண்ணி எடுத்து வைக்கிறது. நீங்கள் முதல்ல செய்யும்போது அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் வெடித்ததை தனித்தனி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வெட்டுச்சு அப்படின்னா ஜூஸ் ஃபுல்லாக போயிடும், எலும்பிச்சம்பழத்துக்கு உள்ளே வந்து ட்ரை ஆகி போயிடும். பாருங்கள், இப்போ நான் இதை தீ ஆஃப் பண்ணிட்டேன். எல்லா எலும்பிச்சம்பழமும் வெடிச்சிருக்கு. எல்லாம் வெடிக்கணும், அப்போ தான் உள்ளே நமக்கு மசாலா ஃபில் பண்ண முடியும். நல்லா ஆற விட்டுருக்கு. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதுக்குள்ளே பாருங்கள், இந்த கருப்பு கலரில் ஒட்டி இருக்குல்ல, இது வந்து ஆறினதுக்கப்புறம் இதே மாதிரி நமக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம், கழுகி எடுத்துக்கலாம். சூடோடு இருக்கும்போது இது கட்டியாக இருக்கும். ஆறினதுக்கப்புறம் நல்லா கழுகி எடுக்க முடியும். இதில் இந்த கருப்பு கலரில் கலந்து இருக்கிறது இதிலிருந்து எக்ஸ்ட்ரா வெளியே வந்த அந்த ஜூஸு, அது இல்லாமல் இந்த தோல் இருக்கிற கரை, இது ரெண்டும் தான் இந்த மாதிரி இந்த கருப்பு கலரில் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை, இதை நம்ம கொட்டிடுவேன். அதுக்கப்புறம் இந்த எலும்பிச்சம்பழம், இந்த லெமன் எல்லாமே ஒன்றொன்றா தொடச்செடுக்கணும். அதுக்காக நீட்டாக இருக்கிற நல்லா காஞ்ச ட்ரையாக இருக்கிற ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் இந்த எலும்பிச்சம்பழம் ஒன்றொன்றா எடுத்து இந்த கருப்பு கலரில் ஒட்டி இருக்கிறது ஃபுல்லாக தொடச்செடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக தள்ள நீட்டாக தொடச்செடுக்கணும், இல்லா இருந்தால் அதில் கசப்படிக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் நினைக்கிது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது, என்னென்ன எவ்வளோ என்னென்ன வேலை செய்கிற ஒரு ஊறுகாய் செய்கிறதுக்காக அப்படின்ட்டு. ஆனால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதே மாதிரி இது ரொம்ப வருஷம் கெடாமையும் வைக்க முடியும், வினேகர் எதுவுமே சேர்க்காமல். அதனால தான் நம்ம இந்த எலும்பிச்சம்பழம் இந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது.
இந்த மாதிரி செஞ்சாத்து அது கசப்பு இல்லாமல் ரொம்ப நாள் நம்மளால் வைக்க முடியும். இப்போது வீட்டிலலாம் செய்யும்போது இது சின்ன குவான்டிட்டியில் செய்ய மாட்டேன், நம்ம ஒரு 4 கிலோ 5 கிலோ கொஞ்சம் பேருக்குள்ள அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா 10 கிலோ வரைக்கும் எல்லாம் ஊறுகாய் ஒன்றா தான் இந்த மாதிரி உலுவா நாரங்க செஞ்சு வைக்கிறது. பாருங்கள் இதில் லைட்டாக ஓட்டை வந்துருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டை வழி தான் நம்ம உள்ள மசாலா வைக்கிறது. எல்லா எலும்பிச்சம்பழவும் துணியில் நல்லா தொடச்செடுத்து வச்சுருக்கு. இனி இந்த துணி எதுவும் யூஸ் பண்ண முடியாது, அது வேஸ்ட்டு தான். அதே மாதிரி இந்த பாத்திரத்தில் இருக்கிறதும் வேஸ்ட்டு தான். இது நம்ம கொட்டிட்டு பாத்திரம் நல்லா நீட்டாக கழுகி எடுக்க முடியும், ஒன்றும் கீழே ஒன்றும் ஒட்டி இருக்காது. அதனால தான் அடிகட்டியாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். எலும்பிச்சம்பழம், லெமன் எல்லாமே நல்லா தொடச்செடுத்து வச்சுருக்கு. இனி இது நம்ம ஊறுகாய் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறது. அதுக்காக முதல்ல மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கிலோ லெமன் பிக்கிள் பண்ணுறதுக்காக 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் தான் எடுத்துருக்கு. 50 கிராம்னா அப்ராக்சிமேட்டாக 1/2 கப் அளவுக்கு இருக்கும். வெந்தயம் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பவுடர் பண்ணி எடுக்கும்போது தான் ஊறுகாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாங்குறதோட நல்லா வறுத்து ஆற விட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வெந்தயம் வறுத்த அந்த ஒரு கடாய் வந்து நல்லா சூடாக இருக்குது, தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை இருந்தால் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு தான் மிச்சம் நம்ம வறுத்தெடுக்கணும், இல்லை இருந்தால் கருகி போயிடும். 1 கப் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 கப்புனா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். காரமாக இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இருந்தால் காரமாக இருக்கிறதும் காஷ்மீரியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாதி பாதி. இப்போ நான் வந்துட்டு 50 கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 50 கிராம் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாய்த்தூளும் தான் சேர்த்துருக்கு. கூடவே வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்ச வெந்தய பவுடர் அந்த அது ஃபுல்லாக சேர்த்துருக்கு. அதுவும் நல்லா ஒரு டைம் கலக்கி எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். 1 கிலோ எலும்பிச்சம்பழம் செய்யும்போது இந்த ஒரு அளவு, கூடவே 100 கிராம் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கு. உப்போட அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எலும்பிச்சம்பழத்தோட அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி சில டைம் உப்பு இன்னும் கொஞ்சம் ஒரு 20 கிராம் 25 கிராம் அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இது லெமனுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறேன். ஆற விட்டுக்கோங்க, கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஃபில் பண்ணால் போதும். இந்த லெமன்லேருந்து அந்த வெடிக்கிற டைமில் ஒரு ஓட்டை வந்துருக்கும் இல்லைங்களா, அந்த ஓட்டை சின்னதாக இருந்தால் ஸ்பூன் வச்சுட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா அதுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். எலும்பிச்சம்பழம் இப்படி பார்க்கும்போது மசாலா கம்மியாக தான் போட முடியும்னு தோணும், ஆனால் அப்படி கிடையாது. 3-4 டீஸ்பூன் மசாலா எல்லாம் சில டைம் எலும்பிச்சம்பழத்துக்குள்ளே போகும், அதோடய சைஸ் பார்த்துட்டு. இன்னொரு விஷயம், இந்த எலும்பிச்சம்பழம் வறுத்தெடுக்கும்போது அது வெடித்து அதுக்குள்ளே இருக்கிற ஜூஸ் ஃபுல்லாக போகிறதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. இல்லை நம்ம இதை ஆறினதுக்கப்புறம் துடைக்கும் போது கை வச்சு அமர்த்தி உள்ளே இருக்கிற ஜூஸ் வந்து வெளியே கொட்டக்கூடாது. உள்ளே ஜூஸ் இருக்கணும், அதிகமாக இருக்கிற ஜூஸ் தான் வெளியே போயிருக்கும். உள்ள ஜூஸ் இருந்தால் தான் நம்ம இந்த பவுடராக இருக்கிற மசாலா உள்ளே ஃபில் பண்ணும்போது அந்த ஜூஸு கூட இந்த மசாலையும் கலந்து நல்லா டேஸ்டாக கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 3-4 டீஸ்பூன் ஃபுல்லாக மசாலா நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லா எலும்பிச்சம்பழமும் மசாலா ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த 1 கிலோ அளவுக்கு எலும்பிச்சம்பழத்துக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம இப்போ தயார் பண்ணி எடுத்து வச்சு அந்த மசாலா பவுடர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது நம்ம பாட்டிலில் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். எல்லா எலும்பிச்சம்பழமும் மசாலா ஃபில் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கு, கொஞ்சம் மசாலா மிச்சம் இருக்குது. இது நறுக்கிறதுக்காக இதே மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் நல்லா கழுகி வெயிலில் போட்டு காய வைத்துக்கோங்க. ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா காஞ்ச பாட்டிலாக இருக்கணும். மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல கொஞ்சம் மசாலா பாட்டிலுக்குள்ளே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஒன்றுன்னா நம்ம பாட்டிலில் போட்டுக்கலாம். மசாலா எலும்பிச்சம்பழத்துக்குள்ளே ஃபில் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இல்லை அப்படின்னா நம்ம நரைச்சி வச்சுருக்கிற இந்த லெமன் வந்து அப்படியே டைரெக்டாகவே பாட்டிலுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம பாதி ஃபில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா பவுடர் நடுவில் மறுபடியும் போட்டு கொடுத்துருக்கு. மெதுவாக ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அமர்த்திக்கோங்க, லைட்டாக அமர்த்தினா போதும். அதுக்கப்புறம் மேலேயும் மிச்சம் இருக்கிற பிக்கிள் பவுடர் ஃபுல்லாக போட்டுருக்கு. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இதே மாதிரி சின்ன பீஸ் துணி, நீட்டாக இருக்கிற காஞ்ச ஒரு துணி
ட்ரையாக இருக்கிற துணி நல்லெண்ணெயில் நல்லா நனைச்சதுக்கப்புறம் மேலே இந்த ஊறுகாய்க்கு மேலே போட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது மேலே வந்து ஃபங்கஸ் வராமல் இருக்கும். நான் இதில் அதிகமாக எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. சில பேர் வந்து உலுவா நாரங்க செய்யும்போது இதுக்கு மேலே அதிகமாக நல்லெண்ணெய் ஊற்றிடுவேன். ஒரு 50 ml எண்ணெய் இதுக்கு மேலேயும் ஊற்றிடுவேன். அப்போ வந்து மேலே இருந்து எண்ணெய் மெதுவாக இறங்கி கீழே அந்த லெமன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலியாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் இதுக்குள்ளே ஊற்றிடலாம். நான் இப்போது எண்ணெய் ஊற்றலை. அந்த எண்ணெயில் எண்ணெயில் நல்லா டிப் பண்ணி எடுத்து அந்த துணி தான் மேலே நம்ம விரித்து இந்த மாதிரி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அமர்த்தி விட்டதுக்கப்புறம் நல்லா டைட்டாக இருக்கிற ஒரு மூடி வச்சு நல்லா அடைச்சிக்கோங்க. இது இனி 1 மாதத்துக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது. 1 மாதம் இது இப்படியே இருக்கணும். 1 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம இதுவும் எடுக்கணும். அப்போ தான் எலுமிச்சம் பழம்பது ஆல்மோஸ்ட் செட் ஆகி கிடைக்கும். மினிமம் 1-3 வாரமாவது நீங்கள் வெயிட் பண்ணணும். 21 நாளுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். எல்லாருந்து 1 மாதம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுப்போ 3 வாரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற ஜூஸு மசாலா எல்லாம் மிக்ஸாக இருக்குது. அந்த ஆயில் கொஞ்சம் இறங்கி இருக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ஊறுகாய் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற ஒன்றா இருக்குது. சாதம் கூடியும் கஞ்சி கூடியெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற, ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற, ரொம்ப நாள் கெடாமல் வைக்க முடியற ஒரு ஊறுகாயாக இருக்குது. வினிகர் எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை. இதை நம்ம சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி ஒன்று ஃபுல்லாக முழுசாக ஒன்றும் சாப்பிட முடியாது. நம்ம இதை எடுத்து கட் பண்ணிவிடுவேன். கத்தி வச்சுட்டு இல்லை கையில் இல்லை ஸ்பூன் வச்சுட்டா 1 எலுமிச்சம்பழம் 2-3 பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றோம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.